ஜெனரல் ராய், நீங்க அத்தனை பேரும் வேர்ல்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்துல சிறந்த வீர யாருன்னு தீர்மானிக்க நடத்தப்படுற போட்டி. உலகத்துல இருக்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் அந்த போட்டியில கலந்துக்கணும்னு அங்க வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு கோகு 21வது டோர்னமெண்ட்ல தான் வந்து கலந்துக்கிட்டான். ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் வரதுக்கு கடுமையா போராடினான். அப்படி இருந்தாலும் ஃபைனல்ல அவன் சண்டை போட்டது கோகி சாரோட. தோல்வியே இல்லாத அந்த மாஸ்டர் கோகு நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு நிரூபிச்சாரு. அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் 22வது வேர்ல்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட் நடந்தது. அதுலதான் கோகு டியானியும் சார்ல்ஸையும் சந்திச்சான். ஃபைனல் ரவுண்ட்ல மோதுனது கோகுவும் டியானும் தான். அது ஒரு ரணகலமான போட்டின்னு கூட சொல்லலாம். அவங்க ரெண்டு பேர் கிட்ட இருந்த எல்லா திறமையும் பயன்படுத்துறாங்க. ஆனா வெற்றி கிடைக்கல. கடைசி நிமிஷத்துல சாம்பியன் ஆகிற வாய்ப்பை கோகு இழந்துட்டான். போட்டி நடுவர்கள் அதை டிரானு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு பேரு உண்மையான போட்டி இல்லையே. அது ஈஸியான டோர்னமெண்ட் தெரிஞ்சதுனால தான் கோகு ஒவ்வொரு தடவையும் ஃபைனலுக்கு வந்திருக்கான். இல்ல, நீ நினைக்கிற மாதிரி அது ஈஸியான காம்படிஷன் இல்ல. போட்டிக்கு வரவங்க எல்லாம் கடுமையா பயிற்சி பண்ணிட்டு தான் வருவாங்க. தான் வழியில வர்ற தடைகளை எல்லாம் தகர்த்தெறியறதுக்கு காதலும் ஒரு பெரிய ஆயுதம். 23வது டோர்னமெண்ட் நெருங்கின நேரத்துல கோகு சீச்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எங்கிருந்தோ வந்த பிக்கல்லோ தன்னுடைய அபரிதமான மூசால உலகத்தையே குலுக்கி எடுத்தான். இந்த காம்படிஷன்ல தான் சாதாரண மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டருக்கும் அதிசய சக்தி உள்ளவங்களுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சது. கோகு ஃபைனல் வரைக்கும் வந்துட்டான். ஆனா அதிபயங்கரமான எதிரிங்க கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு தான் வந்தான். எல்லாரையும் விட பலசாலி பிக்கல்லோ. தாங்கிட்ட இருந்த எல்லா திறமையும் பயன்படுத்தி ரெண்டு பேரும் மோதினாங்க. கோகு விழுந்துட்டதுனால பிக்கல்லோ தான் வேர்ல்டு சாம்பியன் ஆயிடுவான்னு கூட தோணுச்சு. ஆனா கோகு பத்தி தெரிஞ்ச எல்லாருக்கும் அவன் நிச்சயமா தோக்க மாட்டான்னு தெரியும். எழுந்திருக்க மாட்டான்னு நினைச்ச கோகு பிக்கல்லோவ பின்னி எடுத்துட்டான். அந்த யுத்தத்தோட ரிசல்ட் டோர்னமெண்ட் நடந்த இடத்தையே துவம்சமாக்கிடுச்சு. சுத்தி இருந்த நகரங்களும் நாசமாயிடுச்சு. அதனாலதான் அன்னில இருந்து இன்னும் வேர்ல்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட் நடக்கவே இல்ல. பூமியிலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர் கோகு தான் உலகத்துக்கே உண்மை தெரிஞ்சது. Not to the fist jumps. It's over.